அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. தனிமை பயம் அல்லது தனிமை நோய், இது ஏன் ஒரு மனிதனுக்கு வருகிறது, ஏன் இந்த பாதிப்பில் சிக்கிக்கொள்கிறார்கள், இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஒரு தனிமை பயம், தனிமை பாதிப்பு, தனிமை நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த தனிமைன்னு போய் சிக்கிக்கிறாங்க, ஒரு மனிதன் ஏன் அதுக்குள்ளே பாதிப்புக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்கன்னா, இவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இவங்களுக்கு ஏற்பட்ட வலி வேதனை தனக்கு தீர்வு கிடைக்காம தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஒரு தனிமைக்குள்ளே போய் தான் மட்டும் உட்கார்ந்து தன்னை மட்டுமே யோசிச்சுட்டு இந்த உலகத்தில் யாருமே இல்லை நம்ம மட்டும்தான் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனுடைய கடைசி கட்டம்தான் இது நோய் அல்லது அதாவது இதோட எக்ஸ்ட்ரீம் என்று தான் உடல் சார்ந்த பல பாதிப்புகளை உண்டாக்குது. என்னென்ன பாதிப்புகள் உண்டாக்கும் உடல் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சிந்திச்சு இவங்களுடைய உடல் அனைத்துமே தன்னுடைய இயக்கக்கூடிய செல்கள் இழந்து இவங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்கும், தூக்கமே வராது, சாப்பிட்டா சாப்பிட முடியாது, ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் ஆனால் சாப்பாட்டு மேலே வெறுப்பாக இருக்கும், யாரை பார்த்தாலுமே கோபமாக வரும், எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, அதிகமாக டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, யாரு கூடயுமே இணக்கமாக இருக்க முடியாது, தன்னுடைய அன்றாட வேலைகள் கூட இவங்களால செஞ்சுக்க முடியாது, மற்றவங்க செஞ்சு கொடுத்தாலும் குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களையும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, ஆக மொத்தம் வீட்டுக்குள்ளே யாருமே நிம்மதியற்ற நிலையிலேயே செயல்படுவாங்க. இந்த ஒரு தனிமை அப்படிங்கிற ஒரு பாதிப்பு, தனிமைங்கிற ஒரு நோய் பாதிக்கப்பட்டவங்களோட இருக்கிறவங்களுக்கு. அப்போ இதுக்கு என்னதான் செய்யணும், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடியே இது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு எல்லைக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இது தெரியும். தன் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க ஆனால் தான் மட்டும் தனிமையாக இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்குள்ள உள் பேச்சுக்கள் அதிகமாக போயிட்டுருக்கும். இவங்கள மட்டுமே தான் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க யாரு கூடயுமே இணக்கமாக போய் இருக்க முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்தோம்னா, எங்ககிட்ட வர்றப்போ பார்த்தோம்னா ஒரு 40 வயசு இருக்கும், இந்த மாதிரி எனக்கு பாதிப்பாக இருக்குன்னு வருவாங்க. நாங்கள் பல ஆய்வுகளுக்கு பின்னாடி பார்த்தோம்னா, அவங்க ஆரம்ப காலம் அதாவது பள்ளிப்பருவத்தில் படிக்கிறப்ப கூட இவங்கள ஒன்றும் ரொம்ப கமாண்ட் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. அப்போது இவங்க வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் போயிட்டு ஸ்கூலில் இந்த மாதிரி குழந்தை இப்படி பண்ணுது, மாணவன் இப்படி பண்ணுறான், குறும்பு பண்ணுறான், படிக்க மாட்டேங்கிறான்னு இப்படின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது வந்து மற்ற மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு அவமானப்பட்டுட்டு தன்னைத்தானே குறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறுக்கலானது தான் ஒரு எல்லைக்கு அப்புறம் பெரிய சிக்கலாக மாறிடுது. இவங்க வீட்லேயும் இயல்பான நிலையில் இவங்களால இருக்கவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒன்றும் உடன் பிறந்தவர்களோட சண்டை பிடிப்பாங்க அல்லது பெற்றோர்களிடத்தில் சண்டை பிடிப்பாங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்கல, ஏன் என்னை யார் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தன்னை ஏன் புரிஞ்சுக்கலன்னு மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வெளிப்படையாக எனக்கு இது வேணும்னு சொல்லவும் தெரியாது. வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பாகுபாடுகள் பார்ப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் பெரியவர்களாக இருந்தால் அவனை மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. சின்னவனாக இருந்தால் அவன் ஸ்மார்ட்டாக இருக்கிறான் நீ பார்த்தியா அப்படின்னு கம்பேரிஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே மேலும் மேலும் இவங்களுக்கு பாதிப்பை தான் உண்டாக்கிட்டே இருக்கும். இதோட கடைசி கட்டம்தான் இவங்களுக்கு தனிமை பயம், தனிமை நோய், தனிமை அப்படிங்கிறதுக்குள்ளே போய் இவங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி இவங்களுக்கு உள் பேச்சு அப்படிங்கிறது அதிகமாயிரும். இவங்களோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெளியில் தொடர்பு மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இணங்கவே மாட்டாங்க. ஒரு இயல்பான பேச்சு கூட இருக்காது. ஆனால் தனக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டால் எனக்கு அது தெரியவே இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் சிரிக்கிறேன்னு தெரியுது அப்படிம்பாங்க. அதே மாதிரி யாராவது இவங்கக்கிட்ட ஏதாவது தகவல் சொன்னாலோ இல்லை இவங்கக்கிட்ட பேசினாலோ இவங்களுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட எங்கிட்டும் போயிட்டு தான் இருக்கும். இவங்க நேர்குண்ட பார்வையில் பார்க்க முடியாது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்க முடியாது. அதையும் மீறி கேட்டாலும் ஒரு வார்த்தை இரு வார்த்தை கேட்டுக்கிட்டு இவங்களே ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வார்த்தைக்கானது பல இவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் கூட சேர்த்து வச்சுட்டு இவங்க ட்ராவல் பண்ணி பெருசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கான அர்த்தம் இதுதானே இவங்க முடிவு பண்ணி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக மொத்தம் இவங்களோட பயணம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே மட்டும்தான் போயிட்டுருக்கோம், வெளிப்பார்வைக்கு வரவே வராது. இவங்க எங்கே பார்த்தீங்கனாலுமே தனிமையாக இருப்பாங்க. உறவினர்கள் வீட்டுக்கு போனால் கூட தலை தொங்க போட்டு உட்காந்துக்குவாங்க.
மாட்டாங்க, யார் கூடயும் போய் பேச மாட்டாங்க, அமைதியாக இருந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற மாதிரி வந்துடுவாங்க. பேசுனா கூட பேச மாட்டாங்க, எனக்கு அவசரமாக வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்களோட சிம்டம்ஸ் இது மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும், இவங்களை எப்படி வெளியில் கொண்டு வரணும், இவங்க இயல்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். கடந்த 25 ஆண்டு காலமாக வாழ்க்கைக்குன்னு முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி, பொருளாதாரம், உளவியல் நலம், சமூக நலம் இது போன்ற பாதிப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து 350 ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடில் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான, வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் தெரப்பியூட்டிக் கைடன்ஸாக கொடுத்துட்டு வரோம். இவர்களை இயல்பு நிலைக்கு வருவதற்காக இவங்களுடைய நாலேஜ் பாத் அப்படிங்கிறது எந்த பாதையில் போகுதுன்னு கண்டறிந்து மாற்றி அமைக்கும் பொழுது இவங்க இயல்பான நிலைக்கு வர முடியுது, மற்றவங்களோட இணக்கமாக இருக்க முடியுது அப்படிங்கிறது தான் எங்கள் நிறுவனம் கண்டறிந்து பல தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் கொடுத்துட்டு வரோம். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்.